ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான முறுக்கு ரெசிபி காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு முறுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா உளுந்து முறுக்கு, அரிசி முறுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் பாசிப்பருப்பு முறுக்குங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் செய்கிறது ரொம்ப சுலபம். ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெயெல்லாம் சேர்க்காம ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மில்லில் கொடுத்து அரைப்பீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக கொடுக்குற அரிசி மாவோட இதை நீங்கள் சேர்த்து கொடுத்து கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் வீட்டில் மிக்சியிலேயே இதை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை சளிச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிறத திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து திருப்பி சளிச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இட்லி மாவு அரைக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம், இட்லி சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் சளிச்சு வச்சுருக்க மாவில் அரை கப் மாவு எடுத்துக்கிறேன். அதோட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் சூடான எண்ணெயை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் முறுக்கு மாவு பதத்துக்கு. தண்ணி ஒரே டயத்தில் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறதுனால முறுக்கு செம சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற முறுக்கு மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டான மாவாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இது வந்து வாழை இலையில் பிழிஞ்சு நீங்கள் வந்து எண்ணெயில் போடலாம், இல்லை நார்மலாக வந்து பொரிச்சு எடுக்கிற கரண்டியில் போட்டு கூட போடலாம். சில டேரெக்டாக எண்ணெயில் பிழிவாங்க, பட் நான் வாழை இலையில் இந்த மாதிரி தீன்குள்ள லட்சம் வந்து வச்சு அதில் அந்த மாவை ஃபில் பண்ணி புளிய போகிறேன். ஸோ வாழை இலையில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதை பிழிஞ்சாச்சு, அடுத்து எண்ணெய் சூடாகட்டும். இப்போது இது பிழிஞ்சு ரெடியாக இருக்கு எண்ணெயில் பொறிக்க. எண்ணெய் இதுக்கு வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயை நீங்கள் முறுக்கா அப்படியே இலையிலேருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும், அதை எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த பபுள்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி வந்து கார பட்டர் முறுக்கு போட்டதுனால இது காரம் இல்லாமல் மைல்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பேசிக்காக 2 பொருள் தான், ஒன்று பாசிப்பருப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி மாவு. அவ்வளோ நான் இதை வச்சு ரொம்ப சுலபமாக நீங்கள் உங்கள் வீட்லேயே இந்த முறுக்கை பண்ணிடலாம். பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு, அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த பாசிப்பருப்பு முறுக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.